வணக்கம். என்னோடய பேர் செல்வராஜ். நான் கோயம்புத்தூர். நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறதுனா பகவத் மிஷனுக்கு, பகவத் ஐயாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். பல வருஷ தேடுதலுக்கு எனக்கு கிடச்சிருக்கிற விடை எப்படின்னு சொன்னால், நான் பிஸ்னஸ் வகையில் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நான் போகிற மெத்தேடே வேறு மாதிரி இருக்கும். ஒரு முழுமையான கவனம் இல்லாமல் அப்போது என்னோடய எண்ணங்கள் வந்து பல வகையில் வெளியே போயிட்டே இருக்கும். அதனால் வந்து நார்மலாக வந்து என்னால் பிஸ்னஸில் கவனம் கரெக்டாக இருக்காது. நம்ம வந்து 100% அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி நினைப்போம், ஆனால் வந்து என்னோடய கவனங்கள் வந்து அதுலேருந்து செதறி மாறித்தே இருந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு அதை புரிஞ்சுக்க கூட முடியல என்னால். ஆனால் இப்போது ரீசனாக வந்து பார்த்தாச்சுன்னா, இங்கே தேடுதலுக்கு பின்னாடி, இங்கே புரிதலுக்கு பின்னாடி, ஸ்ரீ பகவத் மிஷன் வந்து அந்த இந்த ஞான புரிதலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, என்னோடய பிஸ்னஸில் நான் முன்னாடியெல்லாம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தேனோ அதுலேருந்து பல மடங்கு என்னால் லாபம் எடுக்க முடியுது. நான் வந்து இருக்கிறது வந்து ஷேர் மார்க்கெட் லைன் தான். ஆனால் ஷேர் மார்க்கெட் லைனாக நிறைய வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க. இருந்தால் கூட அந்த லைனில் நான் என்ன இதுவரைக்கும் எப்படி பண்ணோம் அந்த ட்ராக்கை அப்படியே மாற்றி யோசனை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தொழிலில் ஃபோகஸ் பண்ணுறது. இப்போது நம்ம வந்து இப்போது இந்த புரிதலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபோகஸ், நான் என்ன தான் பண்ணாலும் ஃபோகஸ் பண்ணுற மாதிரி தான் நினச்சிட்ருப்பேன். பட் வந்து அந்த ஃபோகஸ் எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி வந்து முழுமையாக வந்து ஃபோகஸ் வந்து இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் எதை செய்கிறனோ அதில் தான் கவனம், என்னோடய முழு கவனம். அதாவது தியானமாக செய் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு முழுமையாக அதில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிடும்போது சாப்பாடு, பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸும் போது அந்த டைமுக்கு போயிடுறோம். இந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதை 100% அச்சீவ் பண்ண முடியுது. இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து என்னோடய மனநிலை முழுமையாக மாறிடுச்சு. அந்த புரிதலுக்கு பின்னாடி ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன் ரொம்ப எல்லா இதுலேயும். அதாவது ஃபேமிலிங்கிறது வேறு, ஃபேமிலி வேறு, பிஸ்னஸ் வேறுங்கிற மாதிரி நான் பிரித்து பிரித்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம்.